வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ரோல் ஃப்ளவர் டிசைன் ஒயர் கூட தான் பார்க்க போகிறோம். இது கிராஸில் பின்னக்கூடியது. இதுக்கு 8.5 அடியில் 52 ஒயர் எடுத்துருக்கிறேன், 40 சேண்டல் எடுத்துருக்கிறேன், 12 ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் மாமாமா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல் மூட் ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம். இதில் வந்து ரெண்டு ஒயராக எடுத்து நம்ம முடிச்சு போடணும். இதே மாதிரி நான் முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டேன். சேண்டலில் வந்து 20 நாட் வந்திருக்கு, ரெட் கலர் வந்து 6 முடிச்சு வந்திருக்கு, மொத்தம் 26 முடிச்சிருக்கு. இதை வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம். இதுக்கு வந்து ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. இந்த 6 நாட்டை 20 நாட்டை வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 4 சாண்டல் கலர் நாட்டை எடுத்துக்கிடலாம். இதில் வந்து நம்ம வந்து டைமண்ட் வடிவம் நம்ம பின்ன போகிறோம். இந்த ரெண்டு முடிச்சே சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணணும். இங்கே ஒவ்வொரு முடிச்சு போடும்போதும் ஃபஸ்ட்டு கூட குறையாக இருக்கான்னு செக் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி முக்கோணமாக வரும். அதுக்கடுத்து இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஒவ்வொரு டைமண்ட் ஷேவுக்கு நம்ம வந்து 4 முடிச்சு தேவைப்படும். இதுக்கு 2 அல்லது 2.5 ரோல் ஆகும். அதுக்கடுத்து இன்னொரு முடிச்சு 3வது முடிச்சு நம்ம எடுத்துக்கிடலாம். அதை வந்து இந்த ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணணும். மொத்தம் ஒரு டைமண்ட் வடிவம் பண்ணுறதுக்கு 4 முடிச்சு தேவைப்படும். கொஞ்சம் டைட்டாகவே இதே மாதிரி போட்டுக்கிட்டு வாங்க. அதுக்கடுத்து இந்த ரெண்டையும் நம்ம பின்னலாம். இந்த குடைக்கு சாண்டல் அண்ட் ரெட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் 2 கலர் எடுத்துக்கிடுங்க. இந்த குடைக்கு 2 கலர் தேவைப்படும். அதுக்கடுத்து இந்த ஒயர் வச்சு நம்ம பின்னிடலாம். இந்த 2 ஒயரையும் நம்ம பின்னிடலாம். இது கிராஸ் கட் கூட தான். இது சாதாரண முடிச்சு தெரிஞ்சால நம்ம ஈஸியாக பின்னிடலாம். இப்போ நம்ம 3 முடிச்சு நம்ம சேர்த்துருக்குறோம். அதுக்கடுத்து இன்னொரு முடிச்சு நம்ம எடுத்துக்கிடலாம். 4வது நாட் எடுத்துக்கிடலாம். இன்னொரு முடிச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எட்டேமுக்கால் அடியில் சாண்டலில் 40 ஒயர் எடுத்திருக்கேன், ரெட் கலர் வந்து 12 ஒயர் எடுத்திருக்கிறேன். அதுக்கடுத்து இந்த கிராஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு 16 முடிச்சு வரும் லைனாக. அதுக்கடுத்து இந்த ரெண்டு கிராஸாக இருக்கிற ரெண்டையும் பின்னலாம். டைமண்ட் வடிவம் பின்ன தெரியலைன்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதை பார்த்து டைமண்ட் ஷேப் எப்படி பின்னுறது அப்படிங்கிறத கற்றுக்கிடுங்க. அதுக்கடுத்து இதில் கிராஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம பின்னிடலாம். ஒவ்வொரு முடிச்சும் இறுக்கமாக போடுறது நல்லது, அப்போ தான் கூட வந்து நல்லா டைட்டாக இருக்கும். இதே மாதிரி இருக்கும்.
நாலு நாளாக வரும் முடிச்சு. இந்த மாதிரி மற்ற வயரையும் நம்ம பின்னிடலாம். மொத்தம் வந்து அஞ்சு டைமண்ட் வடிவம் வந்திருக்கு. இதையும் நாம் ரெட் கலரில் உள்ள ஆறு முடிச்சையும் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த கார்னரில் வர ரெண்டு ஒயரை இந்த சாண்டல் கலர் டைமண்ட் ஷேப்போட நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த கார்னரில் வர ரெண்டு ஒயரில் இப்போ இந்த ஒயர், அதுக்கடுத்து இந்த ஒயர், அதுக்கடுத்து இன்னொரு சாண்டல் டைமண்ட் ஷேப் ஜாயின் பண்ணணும். இப்படியே நாம் அஞ்சு டைமண்ட் ஷேப்பையும் இடையில இடையில ஒரு ரெட் கலர் நாட்டோட நம்ம ஜாயின் பண்ணணும். நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஆறு முடிச்சு ரெட் கலர், அஞ்சு வந்து டைமண்ட் வடிவம் வந்திருக்கு. இதை எல்லாத்தையுமே நான் ஜாயின் பண்ணிட்டேன். மொத்தம் 26 முடிச்சையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நம்ம கிராஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம பின்னணும். அதை கொஞ்சம் நான் உங்களை பின்னி காட்டுறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பிகினர்ஸ் வந்து தெரியாதவங்க பார்த்து இதை கற்றுக்கிடுங்க. கிராஸ் கூட பின்ன தெரியாதவங்க ஒரு ரோடில் நான் கிராஸ் கூட எப்படி பின்னுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கிடுங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூட பின்னுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கிராஸ் வர்ற உயரம் மட்டும் எடுத்து எடுத்து நம்ம பின்னணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு கட்டத்தை சுற்றி பார்டர் மாதிரி வரும். பார்டர் வந்து ரெண்டு கலரில் சேர்ந்த மாதிரி வரும். சாண்டல் அண்ட் ரெட்டு சேர்ந்து வரும். அதுக்கடுத்து இந்த பக்கம் வலது பக்கமும் நம்ம கிராஸா இருக்கிறத பின்னிடலாம். இந்த ரெட் கலர் ஒயர் வந்து பார்டர் மாதிரி வரும். இப்படிதான் ஒவ்வொரு கட்டத்தையுமே நம்ம பின்னி முடிக்கணும். அதுக்கடுத்து இந்த ஒரு லைன், இந்த ஒரு லைன் பின்னி முடிக்கும் போது ஒரு கட்டம் முடிஞ்சிடும். இப்போ ஒரு கட்டம் நான் வந்து போட்டுட்டேன். இதே மாதிரி தான் நீங்கள் அடி பாகம் மேலே எல்லாத்துலேயுமே நம்ம ஒவ்வொரு கட்டமாக பின்னணும். நான் இது எல்லாத்தையுமே நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு நான் பின்னிருக்கிறேன். கார்னர்லேருந்து 9 முடிச்சு வர்ற மாதிரி பின்னிருக்கிறேன். அதே மாதிரி வலது பக்கமும் 9 நாட் நம்ம கார்னர் திருப்புறதுக்கு பின்னிருக்கிறோம். இதில் வந்து எப்படி கார்னர் திருப்புறது அப்படிங்கிறத காட்டுறேன். இதே மாதிரியே ஒவ்வொரு லைனாக வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னதாக இதில் மாற்றம் நாம் பண்ணணும். இதில் 8 1/4 அடியில் 8 ஒயர் சாண்டலில் எடுத்துருக்கிறேன். இது ஒவ்வொரு கார்னர்லேயும் 2 2 ஒயர் சேர்க்கணும். இப்போ இதை வந்து சரிசமமாக மடித்து வச்சுக்கிடுங்க.
மடித்து வச்சு இந்த கார்னரில் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இதில் 9 நாட் வந்திருக்கு. நடுபாக அந்த ரெட் கலர்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ஒவ்வொரு மூலையிலையும் 2 ஒயர் தேவைப்படும். ஏன்னா நம்ம அப்படியே கார்னர் திருப்பினா ஒரு பக்கம் 2 லைனாக வரும். இப்படி நம்ம ஜாயின் பண்ணி பின்னும்போது ஒவ்வொரு லைனாக கரெக்டாக வரும். எட்டிம் காலடியில் 8 ஒயர் எடுத்துருக்குறேன் சேண்டலில். இப்போ ஒவ்வொரு பக்கமும் 2 ஒயர் சேர்க்கணும். இப்போ இதில் நம்ம 2 ஒயர் சேர்க்கணும். இப்போ இந்த ஒயரில் வலது பக்கமும் இடது பக்கமும் நம்ம பின்னணும். இப்படி நம்ம 2 ஒயர் ஜாயின் பண்ணும்போது தான் ஒவ்வொரு லைனாக கரெக்டாக இதே மாதிரியே டிசைன் மேலே வர கிடைக்கும். நீங்கள் அப்படியே கார்னர் திருப்பும்போது 2 லைன் வரும். ஒரு பக்கம் மட்டும் 2 லைனாக வரும். அதுக்கப்புறம் இந்த ஒயரை வச்சு இடது பக்கமாக நம்ம பின்னிடலாம். நான் இதே மாதிரி ஜாஸ்மின் நாட் கூட இந்த மெத்தடில் தான் பின்னிருப்பேன். இப்போ ஒரு ஒயர் நான் பின்னிருக்கிறேன். இங்கே கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும். இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து இந்த கார்னர்லாம் திருப்பி முடிச்சு தான் மேலே வளர்க்கும்போது தான் நம்ம ஃப்ளவர் டிசைன் பின்ன போகிறோம். அதுக்கடுத்து இன்னொரு ஒயர் எடுத்துக்கிடுங்க. இன்னொரு ஒயர் எடுத்து நம்ம அதே ரெட் கலர் முடிச்சில் நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஜாயின் பண்ணணுமோ அதே மாதிரியே ஜாயின் பண்ணணும். டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும். நம்ம ஃபஸ்ட் ஒயரை எப்படி ஜாயின் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இந்த ஒயரை வலது பக்கமாக பின்னணும். ஒரு பக்கத்துக்கு 2 ஒயர் தேவைப்படும். இது மட்டும்தான் இந்த கூடையில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த உயரை வச்சு இடது பக்கமாக பின்னிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நான் 2 உயரை சேர்த்துட்டேன். அதே மாதிரி மீதி இருக்கிற 3 பக்கமும் இதே மாதிரி சேர்க்கணும். வலது பக்கமும் 2 உயரை சேர்த்துடலாம். நான் உங்களுக்கு சேர்த்துட்டு காட்டுறேன். இப்போ 2 உயரை நான் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் கார்னர் எப்படி திருப்புறது அப்படிங்கிறது காட்டுறேன். இப்போ வந்து 8, 9 2 முடிச்சையும் நம்ம சேர்த்து ஒரு முடிச்சு போடணும்.
இப்போ 8 9 இந்த ரெண்டு முடிச்சை சேர்க்கும்போது இந்த முக்கோணமாக வருது. அதுக்கடுத்து கிராஸாக இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம ஒவ்வொரு முடிச்சா போடணும். இதே மாதிரி தான் நம்ம 4 பக்கமுமே பின்ன வேண்டியது இருக்கும். அப்போ தான் வந்து இந்த கூடையோட டிசைன் வந்து கரெக்டாக வரும். இந்த கூடைக்கு வந்து ரன்னிங் ஒயர் தேவைப்படாது, அதனால் சீக்கிரமாகவே நம்ம கிராஸாக இருக்கிற ஒயரெல்லாம் சேர்த்து பின்னும்போது சீக்கிரம் கூடை வந்து மேலே வர வளர்ந்துடும். நான் ஒரு கார்னர் மட்டும் எப்படி திருப்பி பின்னுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு பின்னி காட்டுறேன். இந்த கூடைக்கு நான் முதல்ல வந்து 8 1/4 அடியில் 52 ஒயர் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கார்னர் ஜாயின்ட் பண்ணுறதுக்கு 8 1/4 அடியில் 8 ஒயர் எடுத்துருக்கிறேன். மொத்தம் வந்து 60 ஒயர் தேவைப்படும். அதுக்கடுத்து இந்த ரெட் கலர் வந்து சுற்றி பார்டர் மாதிரி வரும். சேண்டலில் வந்து 48 ஒயர் எடுத்திருக்கிறேன். ரெட் கலரில் வந்து 12 ஒயர் எடுத்திருக்கிறேன். மொத்தம் வந்து 60 ஒயர் தேவைப்படும். இப்போ இந்த குமிழ் மாதிரி வந்திருக்கு, இதான் காரணத்தை இருப்பது. இதில் வந்து மொத்தம் 12 நாட் வரும். இதே மாதிரி இன்னும் 3 கார்னரையும் நான் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் எல்லாமே இந்த மாதிரி டிசைனாக தான் வரும். கார்னர் மட்டும்தான் இப்படி வரும். இப்போ 4 கார்னரும் நான் பின்னிட்டேன். நீங்கள் கார்னர் பின்னுறது புரியலை அப்படின்னா இன்னொரு தடவை நீங்கள் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து இந்த மாதிரி இந்த கட்டத்தை எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்படியே தான் மேலே வர நாம் பின்னணும். நான் ஒரு லெவலாக ஒரே லெவலாக பின்னிட்டு அதுக்கப்புறம் நான் ஒயரில் எப்படி ஃப்ளவர் போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒவ்வொரு கட்டத்தையாக இதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணிடலாம். மீதி உள்ள இது பூரா இப்படி தான் இருக்கும். டிசைனும் ஒரே மாதிரி வரும். 8 1/4 மொத்தம் வந்து 60 ஒயர் எடுத்திருக்கிறேன். அதில் வந்து 12 ரெட் கலர் எடுத்திருக்கிறேன், 48 சாண்டல் எடுத்திருக்கிறேன்,
இந்த கூட பின்னி முடிக்கிறதுக்கு ரெண்டு ரோல் தேவைப்பட்டுச்சு. இப்போ ஒவ்வொரு கட்டமாக இதே மாதிரி பின்னி முடிக்கணும். இந்த ஒவ்வொரு ரெட் கலர் முடிச்சில் நம்ம ஃப்ளவர் டிசைன் போடணும். இந்த ஃப்ளவர் இதே மாதிரி டிசைன் போடணும். நான் அதே கலர் ரெட் கலர்லேயே நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு அடி உயர் தேவைப்படும். இது நடுவில் இந்த முடிச்சு வரணும். சுற்றி 9 நாட் நாம் எடுத்துக்கிடணும். ஃபஸ்ட்டு வந்து மூணு நாட்டில் அடிபோகவில் சாண்டர் கலர் நாட்டில் இந்த உயரை இதே மாதிரி விட்டு எடுக்கணும். ஒரு 2 இன்ச் அளவு ஃபஸ்ட்டு விட்டுக்கிடுங்க. இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக சொல்லிக்கிடலாம். அதுக்கடுத்து இதே மாதிரி திருப்பணும். திருப்பி அடுத்த ஹோலில் சொருகி எடுக்கணும். இப்போ ஒரு இதழ் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கடுத்து ரெண்டாவது இதே மாதிரி கிராஸாக நம்ம அடுத்த ஹோலில் சொருகணும். இப்போ 2 போட்டிருக்கோம். ஒரு பூவுக்கு வந்து 8 இதழ் மாதிரி வரும். ஒன்று கிராஸில் போடும்போது ஒன்று இன்னொன்று நேரில் போடணும். இதே மாதிரி யூ மாதிரி வச்சு போடணும். அதே கலரில் போடுறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வேறு கலரில் போட்டிருக்கேன். அதோட அந்த கூடைக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து மேலே உள்ள ஹோலில் இதே மாதிரி இழுக்கணும். இது ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நான் நிதானமாக தான் நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கடுத்து இந்த ஹோலில் இப்படி வரும். இப்போ அடுத்த நாட்டில் இதே மாதிரி விட்டு இழுக்கணும். அதுக்கடுத்து இந்த அடிபாகத்தில் இருக்கிற அந்த நாட்டில் சொருகணும். இந்த 9 நாட்டை சுற்றி தான் நாம் அந்த பூ போட வேண்டியது இருக்கும். இதில் வந்து 8 இதழ் மாதிரி வரும். அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம சொருகின உயரை கீழ் நோக்கி எடுத்து நம்ம சொருகிடலாம். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இது 8வது இதழ் வருது. இதை வந்து கீழ் நோக்கி நம்ம சொருகி உள்ளே சொருகிடணும். உள்ளே சொருகிறது வந்து வெளியே தெரியாமல் சொருகணும். அப்படியே நம்ம எங்கெங்கே ரெட் கலர் நாட்டு வருதோ அங்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு ஃப்ளவர் போடணும். இது ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் 1 அடி தேவைப்படும். இன்னொரு தடவை லாஸ்ட்டாகவும் உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் போட நான் சொல்லித்தரேன். தெரியாதவங்க அந்த 1 அடி உயர் எடுத்து நீங்கள் சாதாரணமாக வேறு குடைக்கு போட்டு போட்டு பார்த்துட்டா வந்துடும். அதுக்கடுத்து மேலே இருக்கிற உயரை கிராஸ் எடுத்து பின்ன வேண்டியது தான். நீங்கள் ஒவ்வொரு கட்டை பின்னி முடிச்சு கூட நீங்கள் ஒவ்வொரு பூ போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கூட பின்னி முடிச்சு கூட நீங்கள் எல்லா பூவுமே போடலாம். இது சமமாக பின்னன்னா அதையும் பின்னிக்கிடலாம். பின்னி நம்ம சாதாரண கூடைக்கு சொருகின மாதிரி நம்ம சொருகிக்கலாம். நான் வந்து இதையெல்லாம் நம்ம பின்னிட்டு சாதாரண கூடை மாதிரி தான் நான் பின்னிருக்கிறேன். இந்த அளவு இந்த ரெட் கலர் நாட்டுக்கு சமமாக நான் பின்னிருக்கிறேன். இந்த மாதிரி பின்னிட்டு நாம் நார்மல் நாட்கூடைக்கு சொருகிற மாதிரி 3வது முடிச்சில் நாம் சொருகணும். இந்த மாதிரி சொருகணும். அப்படி இல்லை நீங்கள் முக்கோணமாக தேவை அப்படின்னா அப்படியும் சொருகிக்கிடுங்க. நான் இந்த பூவும் ஒவ்வொன்றா நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சாதாரண கூடைக்கு சொருகின மாதிரி 3வது முடிச்சில் நான் எல்லாத்தையும் சொருகி அடிபாகத்தில் கட் பண்ணிட்டேன். இந்த பூவும் எல்லாமே போட்டிருக்கேன். கூடையும் நல்லா பெருசாக இருக்குது, நல்லா அகலமாக இருக்குது. அடிபாகம் வந்து நல்லா அகலமாக இருக்குது. இந்த கூடையோட அளவு உங்களுக்கு டேப்பிட்டு காட்டுறேன். முத்தம் வந்து 11.5 இருக்குது நீளம். அடிபாகம் நல்லா அகலமாக இருக்குது. அடிபாகம் வந்து 6 இன்ச் இருக்குது. அதுக்கடுத்து மேலேருந்து கீழே உயரம் வந்து 8.5 இருக்குது.
உங்களுக்கு இதை விட உயரம் அதிகமாக தேவை அப்படின்னா ஒரு அரை அடி கூடுதலாக எடுத்துக்கிடுங்க. இந்த அளவு போதுன்னா இதே அளவு வச்சுக்கலாம். இது மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி கூட ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் பின்னி பாருங்கள். ஒரு கைப்பிடி நான் போட்டிருக்கேன், இன்னொரு கைப்பிடி அதே மாதிரி எப்படி போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த கைப்பிடிக்கு நான் சாண்டலில் 4 அடியில் 4 ஒயர் எடுத்துருக்கிறேன். அதை வந்து கரெக்டாக நாம் அடையாளப்படுத்தி நான் சொருகியிருக்கிறேன். அதுக்கடுத்து 2 ஒயர் எடுத்துருக்கிறேன். 9 அடி வந்து சாண்டல் ஒயர் வந்து 1 எடுத்துருக்கிறேன், சாண்டல் கலர் ஒயர். அதுக்கு அடுத்து 10 அடியில் ரெட் கலர் ஒயர் 1 எடுத்துருக்கிறேன். இப்போ இடது பக்கமாக சாண்டல் கலர் ஒயரை உள்ளே கொடுத்துடலாம், ஒரு 1/4 அடி உள்ளே கொடுத்துக்கிடுங்க. அதுக்கடுத்து ரெட் கலர் ஒயர் 1 உள்ளே கொடுத்துடலாம். டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கும். உள்ளே கொடுத்துட்டு இந்த 2 ஒயரையும் நம்ம சொருகிடலாம். இந்த சாண்டல் ஒயரை இடது பக்கமாக சொருகிக்கிடுங்க. அதே மாதிரி ரெட் கலர் ஒயரையும் வலது பக்கமாக சொருகிக்கிடலாம். இந்த 2 இப்படி இருக்கும். இந்த 2 ஒயரை வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம். இந்த இடது பக்கமாக இருக்கிற சாண்டல் ஒயரை இதே மாதிரி மடிச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கிடணும். அதுக்கடுத்து வலது பக்கம் இருக்கிற ரெட் கலர் ஒயரை இதே மாதிரி மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சு இந்த ஒயருக்கு அடிபக்கமாக நம்ம கொண்டு வரணும். நடுவில் கொடுத்துருக்கிற ஒயரை நம்ம எடுக்க வேண்டாம். இந்த மடிச்சிருக்கிற இந்த ஹோலில் நம்ம இந்த ரெட் கலர் ஒயரை உள்ளே விட்டுறணும். உள்ளே விட்டு மெதுவாக இழுத்துருங்க. அதுக்கடுத்து இந்த சாண்டல் ஒயரை நம்ம இழுத்து டைட் பண்ணிடணும். இதே மாதிரி மெதுவாக இழுத்துருங்க. டைட்டாகவே இழுத்து போடணும். இப்போ இந்த ரெட் கலர் ஒயர் திரும்பி இருக்கணும். அதுக்கடுத்து இந்த சாண்டல் ஒயரை அதுக்கடுத்து மடிக்கணும். இப்போ இது முன்பக்கமாக இருக்குது. இதே மாதிரி மடிச்சுக்கிடுங்க. மடித்து இந்த ரெட் கலர் ஒயரை மேலே எடுக்கணும். மேலே இப்படி வச்சு அடிப்பக்கமாக கொண்டு வரணும். அடிப்பக்கமாக கொண்டு வந்து இந்த மடிச்சிருக்கோம் சாண்டல் கலர் ஒயரை மடிச்சிருக்கோம், அதில் வந்து உள்ளே கொடுத்து டைட் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி தான். 1 தடவை 2 தடவை போட்டு பார்த்தா வந்துடும். கைப்பிடி போட தெரியாதவங்க கூட இந்த கைப்பிடி வந்து ஈஸியாகவே போட்டுடலாம். இந்த 2 ஒயரை வச்சு இதே மாதிரியே சுற்றி நம்ம போட்டுக்கிட்டு வரணும். இப்போ இந்த சாண்டல் ஒயரை இழுத்து டைட் பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சம் பின்னிட்டு நடுவில் இருக்கிற ஒயரை இழுத்து டைட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும் டிசைன் வந்து. அதுக்கடுத்து சாண்டல் ஒயரை இதே மாதிரி மடிச்சுக்கிடணும். இப்போ வந்து நான் ரெட் கலர் ஒயரை இதே மாதிரி கட்டி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிடுங்க. அப்போனா ஈஸியாக நம்ம பின்னிடலாம். அதுக்கடுத்து சாண்டல் ஒயர் இதே மாதிரி மடிச்சுக்கிடுங்க. மடித்து இந்த ரெட் கலர் ஒயரை மேலே கொண்டு வரணும். கொண்டு வந்து அடிப்பக்கமாக கொண்டு வரணும். அடிப்பக்கமாக கொண்டு வந்து மேலேருந்து இந்த மடிப்பில் நம்ம உள்ளே விட்டு டைட் பண்ணி எடுத்துடணும். வலது பக்கமாக இந்த மடிப்பில் இந்த ரெட் கலர் ஒயரை இழுத்துடணும். நான் ரெட் கலர் ஒயர் வந்து 10 அடி எடுத்துருக்கிறேன், சாண்டல் வந்து 9 அடி எடுத்துருக்கிறேன். ஏன்னா நான் முதல்ல ஒரு கைப்பிடி பின்னி பார்த்துட்டு தான் இந்த கைப்பிடி உங்களுக்கு அளவு சொல்கிறேன். இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ டைட் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி தான் லாஸ்ட் வர இந்த சாண்டல் ஒயரை மடிக்கணும்.
ரெட் கலர் உயரம் மேலே வச்சு அடிப்பக்கமாக கொண்டு வரணும். இப்படி தான் கொண்டு வரணும். ஒவ்வொரு முடிச்சும் நான் புதுவிதமாக ஏதாவது கைப்பிடி போடணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி இந்த கைப்பிடி நான் போட்டேன். இது போடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த கைப்பிடி பிடிச்சிருந்தா கூடைக்கு போட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் நான் ஹேண்டல் மேக்கிங்கிற பகுதி இருக்குது, அதில் வந்து நிறையா கைப்பிடி போட்டிருக்கேன். அதில் ஏதாவது ஒரு கைப்பிடி கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். இது வந்து புதுசாக நான் ட்ரை பண்ணேன். இது டிசைன் நல்லா தான் இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணி போடணும். அதுக்கடுத்து சேண்டல். ரெட் கலரை மேலே கொண்டு வரணும். மேலே கொண்டு வந்து அடி பக்கமாக இந்த உயரை சுற்றி அடியில் கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த மடிப்பில் இந்த ரெட் கலர் உயரை இதே மாதிரி சேண்டல் உயரை இழுத்து டைட் பண்ணிடணும். நான் உள்ளே வந்து 4 அடியில் 4 ஒயர் கொடுத்து மடிச்சிருக்கிறேன். நீங்கள் இன்னும் அதிகமாக கனமாக தேவைன்னா இன்னும் கூட அதிகமாக கொடுத்துக்கிடலாம். வெளியே வந்து 2 ஒயர் போதும். இந்த சேண்டல் வேறு மெதுவாக டைட் பண்ணிடணும். உங்களுக்கு கட்டங்கட்டமாக இந்த டிசைன் வரும். இது புதுசாக நான் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி புதுசாக நியூ மாடல் ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கூடைகளுக்கு சிம்பிளாக போட்டுடலாம். நீங்கள் இந்த வெளியே கொடுக்குற ஒயர் வந்து 2 கலரில் போட்டால் தான் அந்த டிசைன் தெரியும். உள்ளே வந்து என்ன கலர் ஒயர்னாலும் நம்ம கொடுத்துக்கிடலாம். நான் அந்த கூடையில் போட்ட கலரு சாண்டல் அண்ட் ரெட் போட்டிருக்கேன். நீங்கள் 1 தடவை 2 தடவை வீடியோவை மறுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கைப்பிடி வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். உள்ளே வந்து 4 அடியில் 4 ஒயர் கொடுத்துருக்குறேன். வெளியே வந்து 2 ஒயர் போதும். நடுவில் இதே மாதிரி டாட் மாதிரி டிசைன் வரும். இந்த மாதிரி இருக்கும் டிசைன். மடிக்கிறது மட்டும் ஒவ்வொரு தடவையும் சாண்டல் கலர் உயர தான் மடிக்கணும். இதை வந்து மேலே வச்சு அடிப்பக்கமாக கொடுத்து நம்ம சுற்றணும். ஒவ்வொரு தடவையும் போடும்போது கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும். அப்போ தான் அந்த கைப்பிடி வந்து நல்லா கனமாக இருக்கும். இதே மாதிரி டைட் பண்ணிக்கிடுங்க. ஒயர் வந்து திரும்பாமல் பார்த்துக்கிடணும்.
இந்த கைப்பிடி எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பின்னாடி இதே மாதிரி இருக்கும், ரெட் கலரே வரும். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் பின்னிட்டு காட்டுறேன். இதே மெத்தடில் தான் நம்ம லாஸ்ட் வர பின்னணும். இதே மாதிரி தான் லாஸ்ட் வர நம்ம பின்னணும். இப்போ இதுவரை நான் பின்னிருக்கிறேன். மொத்தம் வந்து கைப்பிடிக்கு வந்து 20 இன்ச் நீளம் தேவைப்படும். ஃபஸ்ட்டு போட்ட கைப்பிடியை அளந்து பார்த்ததில் 20 இன்ச் இருந்துச்சு, அதே அளவு இந்த கைப்பிடியும் நான் பின்னிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், அது பிளாக்காக மாறும். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸ் நீங்கள் முதல்ல பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட கைப்பிடி அளவு கரெக்டாக இருக்குது, 20 இன்ச் நீளம் இருக்குது. இப்போ நம்ம அதே ஹோலில் நம்ம உள்ளே விட்டு நம்ம சொருகிடலாம். ஒரு முடிச்சு தள்ளி தான் நான் போட்டிருக்கேன், ரெண்டு முடிச்சு தள்ளினா கைப்பிடி அகலமாக வருது, அதனால் ஒரு முடிச்சில் தான் போட்டிருக்கேன். எல்லா உயரமே உள்ளே சொருகிட்டு நம்ம அந்த அதிலேருந்து வர்ற உயரையே நம்ம கட்டிடலாம். கட்டி நம்ம சொருகிடலாம் கைப்பிடி நகராத அளவுக்கு. இதே மாதிரி எல்லா உயரையும் உள்ளே சொருகிடலாம். அவ்வளோதான், புது மாதிரியான கைப்பிடி போட்டாச்சு. இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள், டிசைன் இதே மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.